மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி, ₹30 மேக்ஸ் சாமிப்புடன். கோல்ட், டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்பிளியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 0208900014. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழர் தாயகத்தின் அரசியல் மற்றும் சமூக வினைத்திறன் தளத்தின் பலவீன நிலையும் புற்றிசல்கள் போல கிளம்பும் சமூக வலைத்தளங்களின் அலசல்களும் இணைந்து இன்னொரு துன்பியல் மரணத்தை பதிவாக வைத்துள்ளது. மன்னார் பொது மருத்துவமனையில் இடம்பெற்ற மருத்துவ அசமந்தத்தால் மரணித்த சிந்துஜா என்ற இளைய அன்னையின் இன்னொரு முக்கிய உறவும் பறிக்கப்பட்டுவிட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மரணமடைந்த சிந்துஜாவின் கணவர் மரியராஜும் நேற்றிரவு வவுனியாவில் தற்கொலை செய்து கொண்ட துன்பியல் இடம்பெற்றது. தமிழர் தாயக பகுதியில் நுட்பமாக செயற்படும் மருத்துவ மாபியா வலையமைப்பு குறித்த வெளிப்படுத்தல்கள் வெளியான பின்னர் மக்களின் வரிப்பணத்தில் வேதனம் பெறும் அரச மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் உட்பட்ட மருத்துவ பணியாளர்கள் மீதான உற்றுநோக்கல்கள் அதிகரித்த பின்னணியில் மன்னார் பொது மருத்துவமனையில் இடம்பெற்ற இந்த மருத்துவ அசம்பந்தமும் பொதுவெளிக்கு வந்தது. இந்த மருத்துவ அசம்பந்தம் காரணமாக பிரசவத்துக்கு பின்னர் ஏற்பட்ட கடுமையான உதரப்போக்கால் பாதிப்படைந்த சிந்துஜா என்ற இளமென்னை அண்மையில் மரணமடைந்தமை நீங்கள் அறிந்த ஒரு துன்பியல் செய்தி. இந்த மரணத்தின் பின்னர் எழுந்த எதிர்வினைகள் காரணமாக குறித்த மருத்துவ அசம்பந்தத்துடன் தொடர்புடைய பணியாளர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சிந்துஜாவின் கணவர் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த மரணத்துக்கு சமூக ஊடகங்களின் அதீத உற்றுநோக்கலும் ஒரு காரணியாக இருக்கக்கூடும் என்ற ஐயங்கள் உள்ளன. ஏனெனில் அண்மைய நாட்களில் தமிழர்களின் சமூக வலைத்தள பரப்பில் கட்டுப்பாடற்ற வகையில் பொறுப்பற்ற செய்திகளும் வெறுப்பு கருத்துக்களும் தான் தோன்றி தனமான கருத்துக்களின் பகிர்ந்தலும் அதிகமாக வருகின்றன. அண்மையில் தமிழக தலைநகர் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியொன்றிலிருந்து எதிர்பாராத முறையில் ஒரு குழந்தை தவறி விழுந்திருந்தது. அவ்வாறாக தவறி விழுந்த குறித்த குழந்தை உயிருடன் மீட்கப்பட்ட போதிலும் குறித்த பெண் தனது தாய்மை பொறுப்பிலிருந்து தவறிவிட்டதாக சமூக வலைத்தள பரப்பில் பொறுப்பற்ற வகையிலும் கட்டுப்பாடற்ற வகையிலும் வெறுப்பு கருத்துக்கள் பகிரப்பட்டன. இவ்வாறாக பகிரப்பட்ட அதீத வெறுப்பு கருத்துக்களின் தாக்கம் இறுதியில் அந்த தாயையும் தற்கொலை செய்து கொள்ள வைத்தது. குறித்த குழந்தை மீட்கப்பட்ட காணொளிகள் சமூக ஊடகங்களில் அதிவேகமாக பரவிய நிலையில் அந்த காணொளிக்கு கீழாக பதிவிடப்பட்ட பின்னூட்டங்களில் வெளிப்பட்ட இணையவழி தொல்லையால் மனரீதியில் கடும் பாதிப்பை சந்தித்த அந்த பெண் இறுதியில் தற்கொலை செய்து கொண்டார். தமிழகத்தில் இடம்பெற்ற இந்த தற்கொலைக்கும் தமிழர் தாயகத்தில் சிந்துஜா என்ற இளம்பெண்ணின் கணவர் எடுத்த தவறான முடிவுக்குரிய துன்பியலுக்கும் நேரடியான தொடர்புகள் இல்லை என்றாலும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் கருத்துக்களால் ஏற்படும் மன உளைச்சல்கள் மற்றும் இணையவழி தொல்லைகள் குறித்த புரிதலுக்கு இவை எச்சரிக்கை செய்திகளாக இருக்கின்றன. தமிழர் தாயகத்தில் இவ்வாறான ஒரு துன்பியல் மரணம் இடம்பெற்றாலும் இவ்வாறான துன்பியல் செய்திகளெல்லாம் அமுக்கும் வகையில் இலங்கையின் தேர்தல் கள பரபரப்பு செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்புக்கு இன்னும் 3 வாரங்களுக்கும் குறைவான நாட்களே இருப்பதால் ரணில், சஜித் மற்றும் அனுரகுமார் திசாநாயக் ஆகிய 3 முன்னணி வேட்பாளர்களின் பரப்புரைகள் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டன. இந்த தேர்தல் களத்தில் உள்ள முக்கிய வேட்பாளர்களை பொறுத்தவரை அவர்கள் 300 மேற்பட்ட பேரணிகளை ஒழுங்கு செய்துள்ள நிலையில் இதுவரை அவற்றில் 50 மேற்பட்ட நிகழ்வுகளை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் இனி இருக்கும் 3 வார காலத்துக்கும் குறைவான நாட்களில் எஞ்சிய நிகழ்வுகள் நடத்தப்படும் என்பதால் தேர்தல் களம் நிச்சயமாகவே சூடுபிடிக்கும். இந்த தேர்தல் களத்தில் யானை முகாம் தமது தலைவரையே சுயேச்சையாக சாரைவார்த்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி இன்று அதன் தேசிய மாநாட்டை நடத்தி கொள்கிறது. இந்த தேசிய மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படும் சில விடயங்களுக்கு அனுமதி கோரப்படுகிறது. இவ்வாறாக யானை முகாமிடம் ரணில் அனுமதி கோரும் விடயங்களில் தமிழர்களின் இனப்பிரச்சனை தீர்வு விடயமும் இருக்கும் என்று ஒரு உற்றுநோக்கல் இருந்தது. இவ்வாறான உற்றுநோக்கல்களுக்கு அப்பால் வேட்பாளர்களுக்கு இடையிலான நேரடி வாத பிரதிவாதங்களுக்கும் இடம் வழங்கப்பட்டிருப்பதால் இனிவரும் நாட்களே வேட்பாளர்களுக்கு முக்கியமான நாட்களாக மாறுகின்றன. இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் சுயாதீன தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஃபெப்ரல் நடத்தி கொள்ளும் தேர்தல் விவாதத்தில்
தென்னிலங்கையின் முன்னணி வேட்பாளர்கள் மற்றும் அரியநேந்திரன் என 5 அல்லது 6 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் தமக்கும் இந்த விவாத களத்தில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என ஏனைய வேட்பாளர்களும் கொடிபிடிக்க ஆரம்பித்து விட்டனர். அந்த வகையில் இந்த விவாத களத்துக்கு அழைப்பு விடுக்காத இந்த விவாத களத்தில் இதனால் இந்த விவாத களத்தில் இடத்தை பிடித்து கொள்ள முடியாத வேட்பாளர்கள் இது குறித்து ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவிடமும் முறைப்பாடு ஒன்றை செய்துவிட்டனர். இந்த முறை இலங்கையின் வாக்காளர்களை பொறுத்தவரை தமது தேர்தல் ஆர்வத்தின் அடிப்படையில் எல்லா வேட்பாளர்களின் கருத்துக்களையும் உள்வாங்க தலைப்படும் புதிய போக்கு அவதானிக்கப்படுகிறது. சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை வார இறுதியில் மட்டக்களப்பில் நடத்திய தனது பொதுக்கூட்டத்தில் தான் கொழும்பு ரோயல் கல்லூரியில் கல்வி கற்ற போது தனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் சிவலிங்கத்துக்கு தற்போது 98 வயதாகும் போதிலும் அவரையும் தனது பரப்புரை மேடையில் தனக்கு அருகில் கூட்டம் முடியும் வரை அமர்த்தி வைத்திருந்து மாத்தி ஜோசி பாணியிலான பரப்புரையை செய்துள்ளார். இந்த நிலையில் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை இதுவரை எந்த வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து தாம் இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை என சுமோ ஆகிய சுமந்திரன் போன்ற தலைவர்கள் குறிப்பிட்டாலும் பொது வேட்பாளர் களமிறக்க விளைவுகளை ஊதி பெருப்பித்து அது தொடர்பான பல்லவிகளை பாடிக்கொண்டாலும் தமிழரசு கட்சி கடுமையாக பிளவடைந்து விட்டது. தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்கள் 3-4 பிரிந்திருக்கும் வேளை தமிழர்களின் வாக்குப்பலம் மிகப்பெரிய அரசியல் ஆயுதம் என மீண்டும் ஒருமுறை சுமோ பல்லவியை பாடுகிறார். இதனால் இந்த அரசியல் ஆயுதத்தை தமிழ் வாக்காளர்கள் உபயோகிக்காமல் இருப்பது முட்டாள்தனமான செயற்பாடு எனவும் அவர் சாடுகிறார். ஆனால் இதற்கு முன்னர் இவ்வாறான ஆயுதத்தை பாவித்து தமிழர்கள் தமது இனத்தையே படுகொலை செய்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு ஒருமுறை வாக்களித்துக் கொண்டார்கள். அதுபோல மைத்ரிபால சிறிசேனாவுக்கு இன்னொரு முறை வாக்களித்துக் கொண்டார்கள். ஆனால் அவ்வாறான வாக்களிப்புகளின் மூலம் பெற்ற ஆதாயங்கள் என்ன என்பது சுமந்திரனுக்கே வெளிச்சமாக கூடிய இன்னொரு விடயம். ஆகையால் பொது வேட்பாளர் என்ற களமிறக்கத்தால் தமிழர்களின் அரசியல் பலம் சிதைக்கப்படும் என தட்டை திருப்பி போட்டு சுமந்திரன் அளவுக்கு அதிகமாகவே பூச்சாண்டியை காட்டிக் கொண்டாலும் யாருக்கு வாக்களித்துக் கொள்வது என்ற விடயத்தில் தமிழரசு கட்சி முற்றாக கட்டிழந்து கலகலத்து விட்டமை நிதர்சனம். தனது தனிப்பட்ட முடிவு என கூறியபடி பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஸ்ரீதரனும் ஆதரவை தெரிவித்து விட்டார். ஆகையால் இனிமேல் சுமந்திரன் சொல்லித்தான் தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்க கட்சி உறுப்பினர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் அவர்கள் தமது சொந்த முடிவின்படி யாருக்கு வாக்களிப்பது என்ற முடிவை எடுத்தால் அது சுமோவுக்கு தமிழரசு கட்சியின் உள்ளக ரீதியில் கிட்டும் இன்னொரு அடியாக கூடும். தமிழர்களின் வாக்குப்பலம் குறித்த சுமந்திரனின் பூச்சாண்டிகள் மற்றும் தென்னிலங்கை வேட்பாளர்களை வசப்படுத்தும் பல்லவிகள் வெறும் நிலையில்தான் நேற்று முன்தினம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்ட இலங்கை தொடர்பான 17 பக்க அறிக்கையிடலை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிராகரித்துள்ளது. மனித உரிமை ஆணையாளரின் இந்த அறிக்கையை நிராகரித்த ஸ்ரீலங்கா மீண்டும் ஜெனீவாவை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கும் கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஓடியோடி தனது தரப்பில் விளக்கங்களை வழங்கி வருகிறது. ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் அலிசெப்ரி கொழும்பை தளமாக கொண்ட வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு வகுப்பெடுக்க ஜெனீவாவை தளமாக கொண்ட கொழும்பின் பிரதிநிதியோ ஜெனீவாவில் தனது பழைய பாடங்களை ராஜதந்திரிகளுக்கு எடுக்க தலைப்படுகிறார். இதற்கிடையே மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கைக்கு பதிலடியான அறிக்கை ஒன்றையும் ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சகம் தனது இணையதளத்தில் தரவேற்றியுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 9 ஜெனீவாவில் ஆரம்பமாகும் ஐநா மனித உரிமை பேரவையின் 57வது அமர்வை முன்னிட்டு மனித உரிமை ஆணையாளரால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் இந்த முறை இலங்கையின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை இந்த அறிக்கையில் நன்றாகவே அவதானிக்க முடிகிறது. ஆயினும் இவ்வாறாக இந்த முறை அறிக்கையில் பொருளாதார பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதால் அதன் அர்த்தம் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் குறித்த விடயங்களில் ஜெனீவா சோர்ந்து விட்டது அல்லது தளர்ந்து விட்டது என்பதல்ல. ஏனெனில் கொழும்பு அதிகார மையத்தின் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஏற்கனவே ஜெனீவாவில் பல கோப்புகள் உள்ளன. இதனால் இவ்வாறாக இருக்கும் கோப்புகளுக்கு மேலதிகமாகத்தான் இலங்கையின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு இந்த முறை மனித உரிமை ஆணையாளர் தனது 17 பக்க அறிக்கையில் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அதாவது எதிர்வரும் தேர்தல் களத்தில் தெரிவு செய்யப்படும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவருக்கும் இதன் பின்னர் அடுத்த வருடம் இடம்பெறக்கூடிய பொது தேர்தல் ஊடாக தெரிவு செய்யப்படும் புதிய அரசாங்கத்துக்கும் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்களில் முக்கியமான வேலைகள் உள்ளன என்பதை ஜெனீவா மீண்டும் ஒருமுறை தனது அறிக்கை இடல் ஊடாக துல்லியமாகவே நிரூபித்துள்ளது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஜெர்மனியின் சோலிங்க நகரில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட பயங்கரவாத கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய தாக்குதலாளியாக 26 வயதுடைய சிறிய அகதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2022 இறுதியில் ஜெர்மனிக்குள் ஒரு எதிரியாக நுழைந்த இவர் IS அமைப்பின் உறுப்பினர் என்பது ஜெர்மனி உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத் துறையினருக்கு தெரியாதெனவும் ஜெர்மனிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன.
சூலிங்க நகரில் நடத்தப்பட்ட தாக்குதல், பலஸ்தீனம் உட்பட்ட இடங்களில் முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கான பழிவாங்கும் தாக்குதல் என ஐஎஸ் அமைப்பு உரிமை கோரிய நிலையில் தாக்குதல் இடம்பெற்று 24 மணி நேரத்துக்குள் தாக்குதலின் சூத்திரதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் குறித்த தாக்குதலாளி தானாக ஜெர்மனி காவல்துறையிடம் சரணடைந்த பின்னர்தான் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் உள்ளன. தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து தூரத்திலிருந்து அகதிகள் தங்கும் மையத்தில் நேற்று மாலை நடத்தப்பட்ட அதிரடியான தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் இந்த கைது நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது. சோலிங்க நகர் உருவாக்கப்பட்ட 650வது ஆண்டு விழாவை கொண்டாட ஒன்று கூடியிருந்த மக்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 3 பலியாகி 5 படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்று பிரான்சின் கடலோர நகரான லாக்ரான் மோட்டில் யூதர்களின் சினக்கோ காலயத்துக்கு வெளியே வாகனம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எரிவாயு உருளை வெடிக்க வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலை நடத்திய சூத்திரதாரியும் கைது செய்யப்பட்டதாக பிரெஞ்சு காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்திய பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் குற்றவாளி நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர் தன்னை கைது செய்ய சென்ற காவல்துறை அதிகாரிகள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் பதிலுக்கு காவல்துறையும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி தாக்குதலாளியை படுகாயப்படுத்தியதாகவும் பிரெஞ்சு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலாளி தாக்குதலை நடத்திய போது பலஸ்தீன கொடியை ஏந்தியிருந்ததாகவும் சினகோக் ஆலயத்தின் பல நுழைவு கதவுகளுக்கு அவர் தீ வைக்க முயன்றதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நேற்று உள்ளூர் நேரப்படி காலையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவரும் காயமடைந்துள்ளார். வாகனத்தில் இருந்த எரிவாயு உருளையை வெடிக்க வைத்து தீ விபத்தை ஏற்படுத்திய நேரத்தில் குறித்த ஜூதா ஆலயத்தின் உள்ளே பிரதம மதகுரு உட்பட 5 இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஒரு பயங்கரவாத தாக்குதல் என பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரன் விசனத்தை தெரிவித்துள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.